குப்பை வெளியீட்டு விழா ட்ரெய்லர். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க. இங்கே எல்லோருக்கும் நன்றி. முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை, வர்றது இல்லை எனக்கு மியூசிக் சான்ஸு. அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னார். முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன் கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து 10 நாள் பிடிச்சதுன்னா பார்த்துங்க, பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடியும் சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்கள் என்ன மியூசிக் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள், டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும் வெற்றி கேமராமேன் பார்த்தீங்கல்ல என்ன பண்ணியிருக்கார் வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும், அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல் அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைச்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொன்ன ஒரே படம் P2 தான். அதே போல் இங்கே நம்ம ராதிகா அம்மா ஜானி அவர்கள் எல்லாரும் இதான் ஸ்னேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி பேசினாங்க. அவர் எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவார். பஞ்சாபியாக இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னையே அது, அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார், ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியாக இருக்கும், அவ்வளோ அழகாக பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன், விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு. என்ன அழகாக பாடியிருக்காங்க பார்த்தீங்களா, பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜெர்சன், அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன், நல்ல அற்புதமாக பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது, அப்போ நம்மளும் யூத் ஆகிடுறோம். ஸ்னேகன் சிரிக்கிறோம், அப்போதான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கும் படத்தில். என்னப்பா அந்த இப்போ நீங்கள்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையே சின்னவன் ஆக்கிடு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்கள் அதே யூத்தாக இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸு, வரி ஸ்னேகனுடைய வரி, எல்லா பாட்டும் அற்புதமாக எழுதுவார் அவர். ஆனால் எங்கள் கம்போசிங் வந்து ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கொஞ்ச நேரம் தான், ஊர் கதை உலக கதை இதை பேசி நாங்கள் முதல்ல சந்தோஷப்படணுமா. எப்போவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டால் தான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம உம்மனு ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸாக இருந்தால் மக்கள் அவங்களும் சீரியஸாக பைக் அனுப்பிச்சு போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்தில் என்ன டெரர், நான் முதல் முதல்ல பண்ணுற ஹாரர் படமே இந்த படம் தான். 410 படத்தில் இது முதல் படம் இந்த படம் பண்ணுறேன் நான். இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி பண்ணிவிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனால் படம் நல்லா நல்ல படங்க. நான் வந்து மேடையில் பேசுகிறேன் அதுக்காக சொல்லலை. படத்தில் சீன் இருந்தால் தான் மியூசிக்கே வரும்.
ஒரு ரீரிகார்டி பண்ணும்போது அவ்வளோ டெரராக நம்ம பண்ணுறோன்னா, படத்தில் பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் ஆகட்டும், அதான் இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்தில் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அந்த ஒரு பாய நடித்தவர் நம்ம எல்லாரும் நல்லா, அது ராஜ இவர் நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, தான் முதலாளி இந்த படத்தில் ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினச்சிக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ். தயாரிப்பாளர் அவர் யார் துரோகம் பண்ணார்றது மட்டும் சொல்லாமல் ஒட்டுமொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலாக பேசி போயிட்டார். தம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு, அது எப்படி துரோகம்லாம் தெரியாது, இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா, அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்தா கேட்டால் தான் தெரியும். ஒட்டு மொத்தமாக பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை, ஒரு நீங்கள் கவுன்சிலில் போயிருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா? கோச்சிக்காதீங்க, ஒரு அண்ணனாக கேட்குறேன். எத்தனை மெம்பர் இருக்காங்க? 2000 மெம்பர் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை, படம் எடுக்கிறோம், 200 பேர் எடுக்கிறான், எத்தனை பிரச்சனை வரும்? அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கேட்கும், நாம் போ நடிகர் சங்கம், நீ நடிகர்னா நடிகர் சங்கம் போகணும். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த தம்பி நம்ம நல்லா பேசுனீங்க, பட்டு திருட்டு விசிறியை பற்றி லைக்கா பற்றி பேசுனீங்களே, பர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடித்து நொறுக்கி 5 நாள் ஜெயிலில் இருந்த கே ராஜனை அவன் ஆதிச்சானா? ஒரு தாதரிச்சானா? செய்யவே மாட்டான். நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால்? அவர் எதுக்கு அங்கே போகிறாரு? நானா போனேன், உலக நாயகன் எனக்கு ஃபோன் போட்டு அவர் போய் கலவரம் பண்ணி அங்கே வெட்டு குத்தாயி அவர் ஓடி போய் செக்ரட்டரியேட்டுக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். திருப்பி ஓடும்போது பர்மா பசாரில் எங்களை வந்து வெட்டிட்டாங்க, கலவரம் ஆயிடுச்சு. நீங்கள் பாப்பா, அப்போ நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பித்து திருட்டு விசிறி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரவுடிசம் பண்ணேன், போலீஸ் என்னை எச்சரித்தது, கவலைப்படலை, என் சினிமா அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடக்க குண்டர் சட்டில் போடுன்னு போராடி 5 நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்காரர் யாருன்னா இருக்கானா? அது மட்டும் இல்லை, 9 படம் எடுத்து 3 கோடி லாஸ் ஆனேன். அதில் டபுள்ஸ்னு ஒரு படம், பிரபுதேவா மீனா, இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்த் அகா எங்கள் செல்ல பிள்ளை, அவனை மியூசிக் டைரக்டராக போட்டேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் தான் போட்டேன். அடுத்த நினைக்காத நாளிலே பார்த்திபன் தேவானே, என் தம்பி தேவா தேனிசை தென்றல் அவர் இசை, இப்படிலாம் இருக்கு. அது ரெண்டு படமே எனக்கு லாஸ், சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ், பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ். நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும், படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தால் சினிமா உலகமே நல்லா இருக்கும். கலைஞர்கள், வேலையாள், தொழிலாளி எல்லாரும் இதை என் பேரரசு பேர் உரையாற்றினார், எல்லா சப்ஜெக்டையும் தொட்டுட்டார். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ 5 யூடியூப்பில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன், 5 நாளாக என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசிட்டு இருக்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ், தம்பி ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு 5 வருஷம் கணக்கு எடுத்துங்க, அண்ணனை தப்பாக நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்குது, ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்தில் படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பாங்க, 1500 2000 கூட இருக்கும். அதில் எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க? யாரும் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கலை? என் ப்ரொடியூசருக்கு என்னென்னா, ஒரு படம் எடுக்கும்போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் ஆரம்பிப்பான், 100% திருப்பி வர வேண்டாம். பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். நூற்றுக்கணக்கான தொழிலாளிக்கு வேலை, நடிகர் எப்படி வாழ்கிறாங்கன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துடுவாங்க. ஒரு படத்தில் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனால் என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சா தான் அவங்க கூட பிழைக்கும். இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவித்தா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால் விஷால்
ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு 8,000 கட்டணும். கியூபுக்கு படம் தியேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமாக தான் வரும், 8,000 வாரத்துக்கு. அது அதிகமாக இருக்கு, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாதம் ஓடிச்சு, தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3,000 நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை என்னாகும்? இப்படி அப்போவே ஒரு பெரிய, அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார். 4 மாதத்துக்கு அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8,000 இருந்தது 12,000 ஆயிடுச்சு, வாரம் 12,000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி? இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான். அதுதான் அந்த அனுபவத்தில் நான் இப்போ 5 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். முதலாளி மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் ஏன் அப்போ பண்ணுறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க, அவங்க ஸ்டேக் பண்ணுறதுக்குன்னா இப்போ சிம்மா எந்த எந்த எச்சரத்தில் இருக்கு. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு ஃபோர்ஸாக பேசுகிற விஷயம் இல்லை, அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு, அந்த காயத்தின் வழி வார்த்தையாக வழி வந்துருச்சு. அவ்வளோதான். நான் சொல்கிறேன்னா ஒன்றே ஒன்று தான் சார், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால் தான் இந்த தொழில் சுமூகமாக நம்மளுடைய நடக்கும். ஒவ்வொரு புடிச்சராக அழிஞ்சிட்டே இருந்தான்னா நான் என்ன மிஞ்சும்? இங்கே இங்கே ஏன் படம் இங்கே எடுக்கிறாங்க? கவிதையில் படம் எடுக்கிறாங்களா? வாழ்ந்து படம் எடுக்கிறாங்களா? திராண்ட குசி படம் எடுக்குதா? லட்சுமி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்டி அந்த இத்தனை பேனர்லாம் என்ன சாச்சு? இந்த நிறுவனம் என்ன இங்கே போச்சு? ஏன் ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்போ சினிமா பற்றி தெரியாமல் புதுசு புதுசாக அந்த வந்து வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அழிச்சிட்டே இருப்போம். ஒரு தாலிபான் ஒருத்தர் வருவா, ஒரு தாலிபான் இன்னொரு தாலிபான், எத்தனை காலம் எத்தனை காலத்துக்கு? அப்போ எப்போ தான் தலைப்பசங்க உஷாராகணும்? அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு விழிப்புணர்வுல, அப்போ அவங்க நம்மளை காப்பாற்றுங்க ஒரு 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 முடிவு வருவாங்கல்ல, அந்த நேரம் தான் இது. நான் ஒன்றே ஒரு புரொடியூசரை நல்லா பண்ணணும்னு அந்த படத்தில் நடிக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நடிக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மனசை நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பாளர் நினைக்கணும், ஜூனியர்ஸ் நினைக்கணும், செட் ஆள் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷனில் அவங்க நினைக்கணும், ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் அவர் குணம் நிறையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம பணம் கொடுக்குறீங்க முதலாளி சார். முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்தில் ஒரு லாபம் கிடைக்கும்னு நினச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் எக்கடி கட்டு போகிறான், ஒரு ஏடி மிஷின் தான் நடிச்சோம்னா சினிமா அழிஞ்சிடும். இப்போ தான் டேப் சங்கத்துக்கே ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கப்பில் கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும், பேசுங்க சீரமிங்க. ஆனால் நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தேவைப்படும் சங்கம் அப்படிங்கும்போது அதை வந்து மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி இழக்கிறது அதுதான். ஆனால் அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள், சம்பளம் கொடுக்காம ஏமாற்ற பார்ப்பாங்க, நம்ம தொழிலை நெறிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழிலில் இவங்க தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன், அப்படி அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கன்ட்டு. இது 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 வந்து இது வேற வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம், தனிப்பட்ட தயாரிப்பின் குணத்துக்கும் தயாரிப்பு சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேச தீர்த்துக்கணும். ராஜசிம்மன் ஒன்று சொன்னார், எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபஸ்ட்டு. இது அரசியல் கட்சி இல்லையே. நைடி சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம நம்ம அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுகளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்திக்கிருக்கோம்,
குடும்பம், இந்த அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி ஃபஸ்ட்டு ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பிரஸ்ல சொல்றது தப்பு சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தப்பு, எதுக்கு பிரஸ் தெரியா? நீங்கள் ஏசி நிற்க போயிடலாங்க, மக்கள் ஓட்டு கொடுக்க போடல, மக்கள் கிட்ட போய் இந்த விஷயம் சொல்றீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுக்கள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சிருக்காங்க, ஏதோ கிடைக்குமா, அவன் தப்பு வேணா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சா நிறைய பேர் கோபப்படுத்திக்காங்க. இது பத்தா வந்து நம்ம வேற இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது வழங்குமா? ஃபஸ்ட்டு நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்கே இங்கே நடி சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா, வாங்க. என்ன பிரச்சனை? எங்கள் இயக்குநர் சங்கத்துக்கு சொல்கிறேன், இயக்குநர் சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து வரும் சார். அதில் ஒரு இயக்குநர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மேலே புகார் கொடுப்பார். நாங்கள் கூட்டு விசாரிக்கணும் தெரியும், சில நேரங்களில் எங்கள் இயக்குநர் தப்பு இருக்கும். அது ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு பேசும்போது தான் தவறு யாருடையது? புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பாக இருவாரா என்ன? விசாரிக்க போது தான் தெரியும் யார் தப்பு யார் மேலே தவறுன்றான். அப்போ எங்கள் இயக்க சங்கத்தையும் சில சில பஞ்சாயத்தில் எங்கள் ஏற்கனவே தவறு இருக்கும், அவர்கிட்ட அப்போ சுட்டி காட்டி உன் மேலே தப்பு இருக்குது, நீ இப்படி மாற்றிக்கோ, நீ இவ்வளோ எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படின்பான், போயிடுவாங்க. எந்த இயக்க சங்கம் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு சார், இவ்வளோ முடியாது. இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்தது இல்லைனாங்க. அந்த வகையில் இயக்க சங்கத்துக்கு நினச்சி நான் பெருமை போகிறேன். எங்கள் இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்குது தேர்தல்லையே, எங்கள் தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுகிறதிலும் அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வந்து போட்டிருப்போம். ஆனால் குடும்ப நம்ம வந்து குடும்ப விஷயம், இதில் வந்து ஒரு நடிகை மேலே தப்பு இருக்கா கூப்பிட்டு பேசினா சரியாயிரும். இதை வந்து இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோம்னா நீ பத்திரிக்கை போ, வெளியே போனதுக்கப்புறம் தான் அப்போ யூஸ் ஜாஸ்தியாகும். பத்திரிக்கை பப்ளிக்கு ஒரு விஷயம் போனவுடனே என் பேர் கெட்டு போச்சு அப்படி திருப்பி அவர் கூட்டு வந்து சமாதானப்படுத்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இதுக்கு இந்த சினிமா பிரச்சனைகள் சினிமாவில் சொன்னது இந்த விமர்சன பேர்லேயே நிறைய கொள்றாங்க. இதில் இது நம்ம நம்மளே போய் அவங்களுக்கு தீனு கொடுக்குறோம். இதை ஈகோல பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்று இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜன்ஸ்லாம் இருக்கார், இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். இது என்னோடய முதல் படம். இது என்னோடய முதல் படம் P2. இது என்னோடய முதல் ஸ்டேஜும் கூட. நான் காலேஜ்லையாக இருக்கட்டும் ஸ்கூல்லையாக இருக்கட்டும் பேக் ஷீட்டு தான் நான். ஸோ இது என்னோடய முதல் ஸ்டேஜ் சொல்லலாம். இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக இது இந்த படம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் படம் பார்த்துட்ருப்பேன். நிறைய படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சமாக வந்துட்டு இருந்து நம்மளும் ஒரு டைமில் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ஒரு நல்ல நட்புகள் மூலியமாக இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தது. சொந்தவங்க எல்லாருமே இப்போ இந்த படம் எப்படி எடுப்பீங்க, அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இனிஷியலாக யார்கிட்டையுமே சொல்ல நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன் நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் படத்துலேயே எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது படம் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவா சார். மெயினாக எனக்கு தேவா சார் கிடைச்சது முதல் படத்தில் அப்படின்னோடனே இந்த படம் நான் கண்டிப்பாக பணம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்னேகன் சாரு நிறைய எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோடும் ஸ்னேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு. அந்த ஸ்னேகன் சாரும் இந்த படத்தில் ஒரு லைன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பாக அந்த என்னால் சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து எந்த ஷூட்டிங்க்கும் போய் பார்த்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை. இந்த படத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் ரெண்டு பேரும் பக்கபலமாக இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் படத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. படம் எடுக்கிறதுல போய் எல்லோரும் கேட்பாங்க, எப்படி மொதல் படத்துலேயே எப்படி ஒரு கஷ்டம், எப்படி நீ எடுப்பேன், எப்படி பண்ணுவ, எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவ, அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கஷ்டங்கள் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகாக சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நல்லா வெற்றி பெற பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். P2 Person 2 அப்படிங்கிற இந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற பத்திரிகை உதவியை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்னைக்கு காலையில் கூட சார் தேவா சார்
பூக்கார சாங்கை பற்றி தனியாக ஒரு ஆர்டிக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அஜித் 32 சொல்லி போட்டு. ஸோ தேங்க்யூ சார், நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கப்ப அவரோட 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டைரக்டராக ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மியூசிக்கில் இந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் ஒருத்த போனால், ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது. மெலடி சாங்கு நின்னை சரணரஞ்சன் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் அணிபாப்பான மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவாக இருந்தது. ஸோ குட், பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது. சிவம் சார், டைரக்டர் சிவம் சார், ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், அண்டு ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஸ்னேகன் சார், எல்லாருமே பெரிய டீம் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஜானர், பேய் அப்படின்ற ஒரு ஜானரை கையில் எடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டியோடு அந்த படம் குறைந்தபட்சம் இல்லாமல் நல்ல வெற்றியும் தோடும் அப்படின்ற நம்பிக்கையோட. ராதிகா, உங்களை விட்டுனா உங்களுடைய கோரியோகிராஃப் ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப், அப்புறம் கேமராமேன் சார், யாரையா விட்டுருந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், நன்றி. நான் இப்போ வரைக்கும் கன்னடா தெலுங்கில் ஒரு 8-9 மூவிஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் இதனோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச், அப்படி சாங்ஸ் ஆடியோ லான்ச், இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கா எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். அப்படியே ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரு ஹோல் மூவிக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான். இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்படி என்னோட பெரிய ஒரு சான்ஸ் என்னென்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிக்கு தேவ சார் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு, இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த ஒரு மூவி சக்ஸஸ் ஆகணும். அது எல்லாமே உங்களை ஹேண்டில் இருக்குது. ஏன்னா ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஒரு 20-25 மெம்பர்ஸ் இருப்பார். ஆனால் அவரோட ஃபேமிலி எல்லாம் ஒரு கவுண்ட் பண்ணால் நியர்லி ஒரு 250-300 மெம்பர்ஸ் ஆவார். ஸோ இப்படி நிறைய மூவிஸ் வரணும். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும். என்னோட ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், இவர் வந்து மறுபடியும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எல்லோரும் உங்களை சப்போர்ட் வேணும். ஸோ இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க டைரக்டர் சிவம் சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். அப்படியே இந்த ஒரு சான்ஸ்க்காக எனக்கு ஆரில் சப்போர்ட் பண்ணாரோ அவருக்கு எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ட் மீடியில் அமர்ந்துக்கிறக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் அவங்களுக்கும் வணக்கம். ஸோ P2 அதை நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஜானி மாஸ்டர். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பஞ்சாபி பலகாரம், நைஸ், நல்லா இருந்துச்சு. நிறைய வாட்டி அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய வாட்டி நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு. ஸோ பாலா, என்னை இன்வைட் பண்ண, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார்க்கு, PRO. அண்ட் தேவா சார், உங்கள் கூட நான் 2nd சாங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது சார், வா வரலாம் வா சாங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்னேகன் சார், தேங்க்யூ, லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சார். எஸ் தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பெர்மிஷன் வாங்கணும், அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட. ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன். நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும், அது நேராக வச்சுக்கிறேன். ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த விஷயம், அது நான் ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசணும் சார். ப்ரொடியூசர் சார், ஓகே.
அப்புறம் இயக்குனர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நடந்துகிட்ருக்கு. அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம், ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதை தவிர வேறு எதையும் நம்ம பேச போகிறதில்லை நான் இந்த இடத்துல. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க, அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க அது காரணம் சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது, 50 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது. எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்ணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். சும்மாவும் இட்லி கிடைக்கும், சரியா? நீங்களே முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு எல்லார் மேலேயும் பழி போடுறீங்க. இது ஒரு பெரிய தவறான செயல். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து நடிகர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரி வந்து இவ்வளோதான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது. மித்த கேட்டகரிக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு மெஷின் அப்படின்னா, அந்த மெஷின் வந்து கிரைண்டர்னா எல்லா கிரைண்டரும் ஆவாட்டும். என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சுருக்கேங்கிறது என்னோட இஷ்டம் இல்லையா. 1000 ரூபாய்க்கும் வாங்கி வைக்கலாம், 50000த்துக்கும் வாங்கி வைக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். அதே மாதிரி எதில் ஆட்டினாலும் மழை தான் அப்படிங்கும்போது எல்லா கிரைண்டரும் ஒன்று தான், சரிங்களா? அப்போது ஒரு கேட்டகரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்குறத தர்றதும் தராததும் உங்கள் இஷ்டம். யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நான் நடிப்பேன், யாரும் வந்து இங்கே கொடி பிடிக்கல. அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னாரை வச்சு படம் பண்ணால் 100 கோடிக்கு வியாபாரம் ஆகும், 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்கள் அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 100 கோடி கேட்டால் நான் 150 கோடிக்கு கொடுக்குறேன், இதில் கையெழுத்து போடு. எம்டி செக் கொடுத்து எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இப்போ சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க, எனக்கே தெரியும். அதுமாதிரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க, இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க, சரிங்களா? ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்கிறது இல்லை. நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் என் பேரில் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து சரியாக ஷூட்டிங் வரமாட்டார், சொன்ன டைமுக்கு வரமாட்டார், காசு வாங்கிட்டு வரமாட்டார் அப்படின்னு. நீங்கள் கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி, சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கு, என்ன சொல்லுதுன்னா, அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் பேமெண்ட் போடுறாங்க. ஒரு சம்பளம் பேசுகிறோம், அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது, போய் நடிக்கிறோம், நடித்ததுக்கப்புறம் சம்பளம் தரல. இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் இது சொல்லக்கூடிய சூழ்நிலை வரனால சொல்கிறேன். 1 லட்சம் ரூபா வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஹார்ட் ஆப்ரேஷன் முக்கியமா இல்லையா? நீ படம் எடுக்கிறதோட ரொம்ப முக்கியம் அது, ஒரு உயிர். நான் கமிட் பண்ணியிருக்கேன், எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அட்மிட் ஆகிட்டாங்க, இவங்க பணம் தரல. 3 நாளாக தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்க பின்னாடியே நாய் மாதிரி நான் போகிறேன். போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கைமாற்று வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்க கிட்ட வாங்கி இந்த கைமாற்று வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறேன். சினிமா காரன் நம்பி எவனாவது 1000 ரூபா படம் பணம் கொடுக்குறேன் நான் கடனு. நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க, எங்கே போய் கடன் வாங்குறது? வாங்கிட்டு போய் கையில் காலில் உண்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த நாளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மனுஷன் வாழ்கிறான் உயிரோட. இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன். அன்றைக்கே நான் சொல்கிறேன், எப்போ அங்கே கேமரா இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வாங்குறேன், செத்து போன மாதிரி நடிச்சிருக்கேன், காஸ்ட்யூம் வச்சிருக்கீங்களா வண்டியில், செத்து போன மாதிரி நடிச்சார் எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன் ஷூட்டிங்க்குன்னு சொல்லிட்டு வரேன். அடுத்த டேட் கேட்கட்ட தர மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு டேட் கேட்குறாங்க. சரி, நம்ம அந்த தொழிலில் தான் இருக்கிறோம், தொழிலை நேசிக்கணும். நான் என் தொழிலை நேசிக்கிறேன், நன்றி விசுவாசமாக இருக்கிறேன், நான் வந்து நடிச்சு தரேன் பரவாயில்ல. ஆனால் தேதி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நான் வந்து நடிச்சு தரேன், தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன் சொல்கிறேன். தரவே இல்லைங்க. நைட்டு 12:20 பார்த்து பேமெண்ட் போடுறாங்க, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றாங்க. எப்படிங்க வர முடியும்? ஒரு நடிகர் நான் உங்கள் வீட்டில் வேலைக்காரண்ணா, உங்கள் வீட்டில் வாட்ச்மேன், நான் அங்கேயே தான் உட்காந்துருப்பேன், சரி இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்கிறேன். 1000 வேலை இருக்கும்ல, வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு. நீங்கள் யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு? கன்சியூமர் கோர்ட் போனேன்னா கம்பி நீங்கள்,
ஒரு நடிகர் ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு யாரும் சொல்றது? சரி வாங்க பேசலாம், யாருமே வரமாட்டீங்க. எல்லாருமே பேசினது, சம்பளம் பேசினது, டேட்டு கேட்டது, பேமெண்ட் போட்டது, எல்லாத்துக்குமே எங்க டாவா இருக்கு. எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து நீங்க பேசினதுல இருந்து, வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இருந்து, பேமெண்ட் போட்டதுல இருந்து, எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. பேச வாங்கன்னா வரமாட்டேங்க இருக்கு. நீங்க பாட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சல்லட சல்லட கிழிச்சிருவேன் நான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. கீழே உங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, நாங்கள் வாங்கி உங்க காசுல தான் நாங்கள் வாழ்றோம், ரைட், ஒத்துக்கிறேன். அதில் தான் நாங்கள் கஞ்சியே குடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்ல. நியாயம் ஒன்று இருக்குல்ல, நியாயத்தை பேசுங்க, செய்யுங்க. யாரு வேண்டாங்கிற தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களால தான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரையும் நேசிங்க. ஸ்ட்ரைக்கு, இது ஸ்ட்ரைக்கு இல்லை, அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு. படம் பண்ணாம தொழில், அதாவது ஸ்ட்ரைக்னா என்னங்க? வேலை செய்யாம வேலை நிறுத்தம் பண்றதுதான் ஸ்ட்ரைக்கு. அப்புறம் வேலை நிறுத்தம் தானே அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேத்து போட்டிருக்கீங்க. என்ன இது, என்ன அர்த்தம்? நாங்க சொல்லிக்கிற பேர் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க. 1200 ரூபா சம்பளம் வாங்கிட்டு போறது என்ன பண்ணுவோம்? ரோட்ல நின்று பிச்சை எடுப்பானா? சோறு போட்டா வேண்டாம் சோறு போடுறேன்னு கேக்குறீங்க. எல்லாரையும் பிச்சை எடுத்து வைக்கிறீங்க, எல்லாரையும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்றீங்க. இந்த அருணாச்சல ரோட்ல சாப்பாடு போட்டேன், என்னை போட்டு போட்டு அடி அடினு அடிச்சு என்னை சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறதுக்கு ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க. சினிமாக்காரங்க இருக்காங்க, அதுல அரசியல்வாதி மட்டும் கிடையாது, அதுல யார் யார் சினிமாக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது, எல்லாமே தெரியும். நான் வாயை மூடிட்டே இருக்க இத்தனை நாள், இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன். பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டையை கிழிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிகன் ரூட்ஸ் கேட்டுட்டு இருக்கு. எனக்கு பைக்ஸ் கொடுங்க, எதனால நீங்க சாப்பாடு போடுறது இல்லை, அந்த இடத்துல பார்சலா கொடுத்துட்டீங்க, எதனால அவங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை, உட்கார வச்சு ஏன் கொடுக்கறது இல்லைன்னு போருங்க, நாள் வரும் நான் சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன் சோறு போடுறது தப்பா? நான் கேட்கறேன், ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன் அப்படின்னு. ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன். பப்ளிசிட்டிக்காக நீ போஸ்ட் ஓட்டி இருக்க, அந்த போஸ்ட்னால யாருக்கு யாருக்கு என்ன உபயோகம்? கழுதாத சென்னையில கழுதையும் கிடையாது. நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன், 4 பேருக்கு வயிறு நிறையுது, நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? உன் வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து நான் போட்டேன்னா, இல்ல நான் 100 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டேன், 10 கோடிக்கு போட்டு மிச்சம் 90 கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வேற வீட்டுல தான் இருக்கேன் நானு, இன்னைக்கு வரைக்கும் வேற வீட்டுல தான் இருக்கேன். சொத்தை வித்துட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன். நான் எந்த கோடி கணக்கா ஒண்ணு சம்பாதிச்சு ஒண்ணு கோடி எல்லாம் கட்டி வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் 4.5 கோடி ரூபாய் நான் வட்டி கட்டிருக்கேன். இதுக்கு மேல என்ன டேட்டா வேணாலும் நான் தரேன். 4.5 கோடி ரூபாய் நான் வட்டி கட்டிருக்கேன், நான் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்றும் மாட மாளிகையெல்லாம் கட்டி வைக்கல. சரியா? 1000 விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் பூராலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, அது ரொம்ப அசிங்கமாயிரும். சரி ஓகே, படத்துக்கு வந்துடுவோம். இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஜேனர். இது வரைக்கும் நான் பண்ணதுல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு, அதாவது என் மனப்பூர்வமாக என்னால் எவ்வளவு தூரம் நான் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டெப்ஸ் இதில் இறக்கியிருக்கேன். அது பின்னாடி வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சொல்லியெல்லாம் சொல்ல, இது வரைக்கும் அவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே நான் கான்டாக்டில் இல்லை. நீங்கள் படத்தை பாருங்க, தியேட்டரில் போய் பாருங்க. பத்திரிக்கையாளர் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களை எல்லாரையும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, முக்கியமாக கேமராமேன் தான் என்ன கூப்பிட்டாரு பேசினாரு. மேனேஜர் ரவி அண்ணா இருக்காரு, அவர் பேசினாரு. இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி.